இந்த உலகத்தை நீங்க இப்ப பாக்குற விதத்துல இருந்து வேறு விதமா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா உங்களால ரசிச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற விடயத்தை ஒரு கேரக்டரோட கண்கள் வழியா உங்களை பார்க்க வைக்கிற நாவல் தான் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இதோட ஆத்தர் ஜெயகாந்தன். இந்த நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆலம்பட்டில இருந்து குமாரபுரம் 15 மைல் இருக்கும். அதுல 10 மைல் மலைக்கு மேலதான் டிராவல் பண்ணணும். மீதி 5 மைல் நார்மலான ரோடா இருக்கும். மலைக்கு மேல இயற்கை காட்சிகள் அவ்வளவு அழகா இருக்கும். மலையடி வாரத்துல கிருஷ்ணராஜபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருக்கு. 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் குமாரபுரம் பஸ் ஆலம்பட்டிக்கு வரும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர்ற சரக்கு லாரியில ஏறிதான் மக்கள் பயணம் செய்யறது வழக்கம். அந்த லாரியில 7 பேர் போயிட்டு இருக்காங்க. லாரிக்கு பின்னால 3 பேர் கோமணம் கட்டிட்டு நிக்காங்க. லாரிக்கு முன்னால 4 பேர் இருக்காங்க. இவர் தான் நம்ம லாரி டிரைவர் துரைக்கண்ணு. பெரிய முரட, அடிக்கடி நல்லா கோபப்படுவாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். துரைக்கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேரு தேவராஜன். பெரிய படிப்பாளி. அவர் ஊர் ஸ்கூல்ல பிடி அசிஸ்டண்டா வேலை பாக்குறாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தேவராஜனுக்கு சிட்டில போய் இருக்கணும்னு ஆசை. ஆனா வேற வழி இல்லாம வில்லேஜ்லயே ஸ்கூல் வாத்தியாரா இருக்காரு. படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட அந்த அளவு பழகிக்க மாட்டாரு. இதோ ஜன்னல் ஓரமா ஒருத்தன் இருக்கான்ல, இவன் தான் இந்த லாரியோட கிளீனர் பாண்டு. யாராவது லாரியில ஏறுனாங்கன்னா அவங்க கிட்ட காசு கலெக்ட் பண்றது இவனோட வேலை. ஆனா துரக்கண்ணு அந்த காசுல கொஞ்சம் கூட பங்கு கேட்க மாட்டான், அவ்வளவு நல்லவன். இப்படியே இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒருத்தன் பெட்டியோட நிக்கிறத பாண்டு பையன் கவனிச்சிடுறான். அண்ணே அதோ ஒரு டிக்கெட் நிக்குது, கொஞ்சம் நிறுத்துங்கண்ண அப்படின்னு பாண்டு பையன் துரக்கண்ணுட்டு சொல்றான். துரக்கண்ணு அந்த ஆள் கிட்ட போனதும் லாரிய நிறுத்திடுவான். அந்த ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபாரினர் போல இருப்பான். ஆகா, இவன் கிட்ட தமிழ்ல பேசினா புரியுமா இல்லையான்னு தெரியலையேன்னு பாண்டு பையன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிருஷ்ணராஜபுரம் போகணும், பஸ் போயிடுச்சு, அடுத்த பஸ்ஸுக்கு ராத்திரி ஆகுமாமே அப்படின்னு அந்த புது ஆளு சொல்லுவான். பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறதுனால அந்த புது ஆளை லாரிக்கு முன்னால உட்கார சொல்லிட்டு பாண்டு பையன் லாரிக்கு பின்னால ஏறிடுவான். கிருஷ்ணராஜபுரத்துல நீங்க யார பாக்க போறீங்க அப்படின்னு தேவராஜன் அந்த புது ஆள் கிட்ட கேட்பான். நான் யாரையும் பார்க்க போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ஆளு வெளியே உள்ள இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பான். இல்ல, எனக்கும் கிருஷ்ணராஜபுரம் தான், நீங்க என்ன காரியமா வந்திருக்கீங்கன்னு சொன்னா என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு பண்ணுவேன். என் பேரு தேவராஜன். என் பேரு ஹென்றி. இனிமேல் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். இந்த ஊர் முன்சிப்பை பார்க்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வெளியே பார்த்துட்டே அந்த புது ஆளு கேட்பான். அப்ப லாரிக்கு முன்னால இருக்கிற ஒரு ஓடையில ஒரு பெண் குளிச்சிட்டு இருப்பா. அத லாரியில உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா ஹென்றி மட்டும் அந்த இடத்தை தாண்டதுக்கு அப்புறம் தலைய திருப்பி அதை பார்த்துட்டே இருப்பான். துரக்கண்ணுக்கு ஹென்றி அப்படி பாக்குறது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். துரை தலைய உள்ள பொம்பளை குளிக்கிறத இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லுவான். ஓ, நீங்க அதை மட்டும் தான் பாத்தீங்களா? அந்த ஹேர்பின் பெண்ட்ல வரும்போது வெள்ள வெள்ளையர்னு ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சுதே, நம்ம லாரி சத்தத்தை கேட்டு அங்கேயும் இங்கேயுமா துள்ளி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுதே, அதை பாக்கலையான்னு சொல்லிட்டு ஹென்றி சத்தம் போட்டு சிரிப்பான். ஹென்ரியோட இந்த பதில கேட்டதும் தேவராஜனுக்கு ஹென்ரிய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிகரெட்டை எடுத்து ஹென்ரிட்ட கொடுப்பான். நோ தேங்க்ஸ், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். கிருஷ்ணராஜபுரத்துக்கு இன்னும் எவ்வளவு தேவராஜனும் ஹென்ரியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிடுவாங்க. என்ன முன்சிப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னீங்களேன்னு ஹென்றி சொல்லுவான். மணி இப்ப 6 ஆயிடுச்சு, இந்த நேரத்துல போனா நல்லா இருக்குமான்னு தெரியல. நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு போற வழியில தான் மணியக்காரர் வீடு இருக்கு, அவர் இருக்காரான்னு பாப்போம். அப்படி இல்லனா இன்னைக்கு நீங்க ஏன் கூட தங்குங்கன்னு தேவராஜன் சொல்லுவான். ஹென்றிக்கு தேவராஜன் வீட்டுக்கு கூப்பிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அவனும் சரின்னு சொல்லிடுவான். ரெண்டு பேரும் அந்த கிராமத்து தெரு வழிய நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹென்றி ஏதோ மியூசியம்ல நடக்கிற மாதிரி அந்த கிராமத்துல உள்ள ஒவ்வொன்னையும் ரசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருப்பான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஹென்றிய ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. வழக்கமா கிராமத்துக்குள்ள ஏதாவது புது ஆள் வந்தா, யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, யார பார்க்க போறீங்கன்னு மக்கள் கேக்குறது வழக்கம். ஆனா ஹென்றி தேவராஜன் கூட இருந்ததுனால தேவராஜனோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சு யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த கிராமத்துல வரிசையா குடிசை வீடா இருக்கும். ஆம்பளைங்க எல்லாம் வெறும் கோமணம் மட்டும்தான் கட்டிட்டு இருப்பாங்க. ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் அங்கேயும்
இங்கேயுமா ஓடிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் ஹென்றி ஒரு குழந்தைய போல ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். திரௌபதி அம்மன் கோவிலுக்கு பின்னாலதான் அந்த ஊர்ல உள்ள முக்கியமான நபர்கள் வீடு இருக்கும். அதுக்கு பக்கத்துல உள்ள குளத்துல ரெண்டு பேரு தலையில தலப்பா கட்டிட்டு குளிச்சுட்டு இருக்கிறத ஹென்றி பாப்பான். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தேவராஜன் கிட்ட கேப்பான். ஐயோ, இவனுங்க இப்படிதான் சார் குளிக்கவே மாட்டானுங்க, கேட்டா உடம்ப கழுவுறேன்னு சொல்லுவானுங்க. ஹென்றி இதை கேட்டதும் சத்தம் போட்டு சிரிப்பான். நான் பாக்குற மொத வில்லேஜ் தான் தெரியுமா, நான் பெங்களூரை விட்டு வெளியே போனதே கிடையாது. தேவராஜனுக்கு இப்பதான் ஹென்றி பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான்னு புரியும். மணியக்காரர் வீடு வந்ததும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி கவுண்டர் உள்ள இருக்காரான்னு பாத்துட்டு வா அப்படின்னு தேவராஜன் சொல்லுவான். அந்த பையன் உடனே வீட்டுக்குள்ள போய் பாத்துட்டு திரும்ப வந்து, கவுண்டர் வீட்ல இல்லையா, குமராபுரம் போயிருக்காருன்னு தேவராஜன் கிட்ட சொல்லுவான். அந்த சின்ன பையனுக்கு பின்னாலேயே கவுண்டரோட மனைவி வருவாங்க. இவங்க பேரு நாகம்மாள். வந்தா ஏதாவது சொல்லணுமான்னு தேவராஜன் கிட்ட கேப்பாங்க. ஒன்னும் தேவையில்லை, நாளைக்கு காலையில வந்து பாக்குறோம்னு தேவராஜன் சொல்லுவான். அது யாரு கூட நிக்கிறது அப்படின்னு நாகம்மாள் கேப்பா. அவர் விஷயமா தான் கவுண்டர் பாக்கணும்னு தேவராஜன் சொல்லிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். நாகம்மா உடனே வீட்டுக்குள்ள போய், ஏ கிளியாம்பா, இந்த அக்கம்மா தம்பி இருக்கான்ல, யாரையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காண்டி. இந்த காலத்து பசங்கள்லாம் எதையும் பாக்குறது கிடையாது, யார் யாரையோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான்னு நாகம்மா சொல்லுவா. ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா, முதல்ல விளக்க கொளுத்துமா, இருட்டா இருக்குதுன்னு கிளியாம்பா சொல்லுவா. கிளியாம்பா இப்ப பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. தேவராஜன் வீட்டுக்கிட்ட வந்ததும் ஹென்றி எதேச்சையா எதிர்பக்கத்துல பூட்டி கிடக்குற ஒரு பாலடைஞ்ச வீட்டை பாப்பான். அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய பூட்டு துருப்பிடிச்சு கிடக்கிறதையும் பார்த்துட்டு, இந்த வீடுதான்னு மனசுல நினைச்சிட்டே அவனோட சட்ட பாக்கெட்ட தடவி பாப்பான். ஒரு சாவி இருக்கும். அப்ப அவனோட கண்கள் முன்னாடி சில நினைவுகள் வந்து போகும். காதோரத்துல ஒரு குரல் கேட்கும், பப்பா அப்படின்னு சொல்லிட்டே அந்த வீட்டை பார்த்துட்டே நிப்பான். ஹென்றி பாக்குற எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறதுனால தேவராஜனும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். பிளீஸ் கம்மின்னு ஹென்றிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டே, அக்கமா அந்த மெத்த ரூம் பூட்டி இருந்தா கொஞ்சம் திறந்து விடேன்னு தேவராஜன் சொல்லுவான். இப்ப விளக்கு வச்சதுக்கு அப்புறம் எந்த காசும் கேட்காதீங்க, எதுனாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கிடலாம்னு தோட்டத்து ஆட்கள் கிட்ட பேசிட்டே அக்கம்மா வீட்டுக்குள்ள வருவா. அக்கம்மாவுக்கு 16 வயசுலயே கல்யாணம் ஆகிடும். ஆனா அதே வருஷம் அவளோட ஹஸ்பண்ட் இறந்துடுவாரு. இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. எப்பவுமே வெள்ளை சீலை மட்டும்தான் கட்டியிருப்பா. வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டா. தேவராஜனோட அக்கா தான் இது. அக்கம்மா, இவரு பேரு ஹென்றி. நம்ம ஊர் மணியக்காரரை பார்க்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சிநேகிதம் ஆகிட்டாரு, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹென்றி, இது என்னோட சிஸ்டர். என்னோட சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவதான் என்ன வளர்த்தா, அதனால அக்கம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். இப்ப அதுவே அவளோட பேர் ஆயிடுச்சு. ஊர் முழுக்க அவளை அக்கம்மான்னு தான் கூப்பிடுவாங்கன்னு தேவராஜன் சொல்லிட்டே சிரிப்பான். ஹென்றி அக்கம்மாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு தேவராஜன் கூட மாடியில உள்ள ரூம்க்கு போவான். அந்த ரூம்ல தேவராஜன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஹென்றி பாப்பான். அது என்னோட ஒய்ஃப் தான் சார், இப்ப இங்க இல்ல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன, அதை விடுங்க சார், நீங்க முதல்ல ரிஃப்ரெஷ் ஆகுங்க, நாம போய் சாப்பிடலாம்னு தேவராஜன் சொல்லுவான். கொஞ்சம் குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹென்றி சொல்லுவான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அக்கம்மாவை சுடுதண்ணி வைக்க சொல்றேன், அப்படி இல்லைன்னா நம்ம தோட்டத்துல போய் கிணத்துல குளிக்கலாம்னு தேவராஜன் சொல்லுவான். வா, தோட்டத்திலயா, ஐ லைக் தட், நாம அங்கேயே போகலாம்னு ஹென்றி சொல்லுவான். உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும், உங்க வீட்டுக்கு எதுக்கு ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு ஹென்றி கேப்பான். ஹென்றி கேக்குற விதத்துல இருந்தே அவனுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தேவராஜன் மனசுல நினைச்சுக்குவான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அந்த வீடு பூட்டி தான் இருக்கு. இந்த ஊர்ல உள்ள பரியாரி ஒருத்தி அந்த வீட்டு திண்ணையில தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஒரு நாள் அந்த வீட்டுல தூக்கு மாட்டிட்டு செத்துட்டான்னு தேவராஜன் சொல்லுவான். பரியாரி மீன்ஸ் பார்பர் தானே, அவன் செத்துட்டானா, அவனோட பேரு பழனியான்னு ஹென்றி கேப்பான். எனக்கு அவன் பேர்லாம் தெரியாது, அக்கம்மாட்ட கேட்டா தெரிய வாய்ப்பு இருக்குன்னு தேவராஜன் சொல்லுவான். இவனுக்கு ஏதோ இந்த வீட்டை பத்தி தெரியும் போல இருக்கேன்னு தேவராஜன் மனசுல நினைச்சுக்குவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து தோட்டத்துக்கு குளிக்க போயிடுவாங்க. தோட்டத்து கதவை திறந்து தேவராஜன் முதல்ல போக ஹென்றி அவனுக்கு பின்னாலேயே போயிட்டு இருப்பான். அது ஒரு பெரிய தோட்டம். ஒரு சைட்ல வாழை மரம் இருக்கும், இன்னொரு சைட்ல நெல் இருக்கும். நிலா வெளிச்சத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். ஹென்றி இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சபடியே மெதுவா போயிட்டு இருப்பான். தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பம்பு செட் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உள்ள சின்ன ரூம்ல உள்ள லைட்டை தேவராஜன் போடுவான். லைட் வெளிச்சத்துல ஹென்றி அந்த கிணத்தை உத்து பார்ப்பான். அது ஒரு பெரிய கிணறு, கீழே வர இறங்குறதுக்கு படி போட்டு வச்சிருக்கும். ஹென்றிக்கு அதை பார்த்ததும் உற்சாகம் தாங்க முடியாது. அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடிட்டே அவனோட டிரெஸ்ஸ ஒன்னு ஒன்னா கலத்த ஆரம்பிப்பான். தேவராஜன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், ஹென்றி அவனோட எல்லா டிரெஸ்ஸையும் கலத்திடுவான். ஐயோன்னு தேவராஜன் பதறிட்டே அந்த சின்ன ரூம்ல உள்ள லைட்டை ஆஃப் பண்ணுவான். இப்பதான் நல்லா இருக்கு, நிலா வெளிச்சத்துல லைட் எதுக்குன்னு ஹென்றி சொல்லிட்டே கிணத்துக்கு மேல இருந்து கீழே குதிப்பான். சரி, இவனும் நம்மளை போல ஆம்பளை தானேனு தேவராஜன் மனசை தேத்திட்டே மேல இருந்து கிணத்தை உத்து பாப்பான். ஹென்றி தேவராஜனை பார்த்து, இங்க இருந்து பார்த்தா நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா, தண்ணி சூப்பரா ஜில்லுன்னு இருக்கு, நீங்க குளிக்கலையா
இருக்கேன்னு தேவராஜனை பார்த்து கேட்பான். உடனே தேவராஜனும் கிணத்துக்குள்ள இறங்கி நிலாவை பார்ப்பான். இவ்வளவு நாளா நாம இதை கவனிக்கலையே, இங்க இருந்து பார்த்தா நிலா நல்லா தான் இருக்குன்னு தேவராஜன் மனசுல நினைப்பான். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ, இந்த ஊருக்கு வரும்போதே கடவுள் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு ஹென்றி கேட்பான். எனக்கு என்ன தவிர எல்லாத்து மேலையும் நம்பிக்கை உண்டுன்னு தேவராஜன் சொல்லுவான். வாட் யூ மீன் அப்படின்னு ஹென்றி கேட்பான். ஐ மீன் கடவுளை நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் நான் யாருன்னு எனக்கு தெரியல, கடவுளுங்கிறது நம்ம நம்பிக்கை மட்டுமா, எனக்கும் என்னோட நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம், இந்த வாழ்க்கையை தவிர அதுவும் எனக்கு தெரிஞ்ச துளிய தவிர வேற எதுவும் தெரியாது தெரியவும் முடியாதுன்னு தேவராஜன் சொல்லுவான். எங்க பப்பா கூட அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, அவர் என்ன மகனேன்னு தூய தமிழ்ல தான் கூப்பிடுவாரு. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், மகனை வாழ்க்கையில நீ பண்ண வேண்டிய தர்மம் ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே சந்தோஷமா இரு, அது மட்டும்தான்டா மகனேன்னு சொல்லுவாரு. அதான் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன்னு ஹென்றி சொல்லுவான். உங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு தேவராஜன் கேட்பான். அவர் ரயில்வேல ஃபயர்மேனா இருந்தாரு. யூ நோ வாட், அது என்னோட உண்மையான அப்பாவே கிடையாது. அது ஏன், என் மம்மி கூட என்னோட உண்மையான மம்மி கிடையாது, எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு ஹென்றி சொல்லுவான். இத கேட்டதும் தேவராஜனுக்கு ஒண்ணுமே புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கேன்னு தேவராஜன் சொல்லுவான். நான் ஒரு அனாதை, எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தான் வாழ்ந்தோம்னு ஹென்றி சொல்லுவான். தேவராஜன் அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்க மாட்டான். குளிச்சிட்டு கிணத்துல இருந்து மேல வந்ததும், இப்ப ஓகே ஆனா பகல் நேரத்துல ரொம்ப பேர் இந்த பக்கம் வருவாங்க, அதனால நீங்க ஏதாவது டவலை கட்டி குளிச்சா நல்லா இருக்கும்னு தேவராஜன் சொல்லுவான். ஹென்ரியும் சிரிச்சிட்டே சரின்னு சொல்லுவான். அப்ப தூரத்துல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். எங்க இருந்து இந்த பாட்டு சத்தம் வருதுன்னு ஹென்றி கேட்பான். நம்ம லாரில இருந்து இறங்கணும்ல, அதான் திரௌபதி அம்மன் கோவில் பக்கத்துல, அங்க பஞ்சாயத்து ரேடியோ இருக்கு, அங்க இருந்து தான் இந்த சத்தம் வருது, அதுக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி கூட இருக்கு, உங்களுக்கு சங்கீதம் இலக்கியம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தேவராஜன் கேட்பான். ஏதோ கொஞ்சம் இருக்கு, நான் அந்த அளவு படிச்சுக்கலன்னு ஹென்றி சொல்லுவான். ஹென்றி என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க தேவராஜனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், ஆனா அதை பத்தி கேட்டா அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்னு எதுவும் கேட்டுக்க மாட்டான். ஹென்ரியே அவனை பத்தி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிப்பான். நான் படிக்கவே இல்ல தெரியுமா, அம்மா ஸ்கூல்ல கொண்டு போய் விடும், பப்பா சொல்லுவாரு அவனுக்கு விருப்பம் இருந்தா படிக்கட்டும், கட்டாயப்படுத்த வேண்டான்னு சொல்லிட்டாரு. அது ஏன், நான் பேப்டிசம் கூட எடுக்கல, மம்மி கிறிஸ்டியன் பப்பா ஹிந்து, நான் மம்மி கூட சர்ச்சும் போவேன் பப்பா கூட கோவிலுக்கும் போவேன், முதல்ல அவனை நல்ல மனுஷனாக்குவோம், அவன் பெரியவனானதுக்கு அப்புறம் எந்த மதத்தை அவனுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதையே அவன் ஃபாலோ பண்ணட்டும்னு பப்பா சொல்லிட்டாரு. இங்கெல்லாம் இப்படி ஒரு அப்பா இருந்தா செல்லத்தனம் கொடுத்தே பிள்ளைய கெடுக்கிறான்னு ஊருக்காரங்க பேசுவாங்கன்னு தேவராஜன் சொல்லுவான். யூ ஆர் ரைட், எங்கேயுமே அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா என் விஷயத்துல செல்லத்தனம் கிடையாது, அளவுக்கு அதிகமான அன்பு. பப்பா டெய்லி குடிப்பாரு, வீட்லயும் குடிப்பாரு ஷாப்லயும் குடிப்பாரு, ரெண்டு கிளாஸ்க்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா பேசுவாரு, நான் எப்பவும் அவர் கூடவே இருப்பேன், என்னோட ஒவ்வொரு ஏஜ்லயும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்தபடி அவரு பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு, பெரிய ஜமீன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, இங்கிலீஷ்ல பேசினா அவருக்கு புரியும் ஆனா பேச தெரியாது, நானும் மம்மியும் அவரை எப்பவாவது இங்கிலீஷ் பேச வச்சு சிரிப்போம், ஆனா நாங்க பேசுற தமிழுக்காக அவர் சிரிக்கவே மாட்டாரு. ஹென்றி நீங்க குடிப்பீங்களான்னு தேவராஜன் கேட்பான். சின்ன குழந்தையா இருக்கும் போதே ருசி பார்த்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், பப்பா மரியாதைக்காக எப்பவும் கேட்பாரு, நான் தேங்க்ஸ்னு சொல்லிடுவேன், நீங்க குடிப்பீங்களா, இங்கெல்லாம் இதுக்கு தடைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹென்றி கேட்பான். சட்டப்படி தடை தான், ஆனா நிறைய கிடைக்குது, இங்கேயே சாராயம் காய்ச்சறாங்க, நான் எப்பவாவது தனியா குடிக்கிறதுண்டு, அவ்வளவா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இப்பதான் நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணுது, என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களான்னு தேவராஜன் கேட்பான். ஷுவர் ஐ வில் ட்ரிங்க் ஃபார் யூனு ஹென்றி சொல்லுவான். நீங்க குடிக்க மாட்டீங்களே, எனக்காக உங்க கொள்கையை விட்டுட்டீங்களான்னு தேவராஜன் கேட்பான். நோனோ, என்னுடைய கொள்கையே பிளெக்சிபிளா இருக்கிறது தான்னு ஹென்றி சொல்லுவான். உடனே ரெண்டு பேரும் அவசர அவசரமா வீட்டுக்கு போவாங்க. மாடியில உள்ள ரூமுக்கு போனதும் தேவராஜன் மறைச்சு வச்சிருந்த பாட்டிலையும் ரெண்டு டம்ளரையும் எடுத்துட்டு வருவான். எனக்கு கொஞ்சம் ஊத்துனா போதும்னு ஹென்றி சொல்லுவான். இவன் நாம கேட்டதுக்காக தான் குடிக்கிறான்னு தேவராஜன் மனசுல நினைப்பான். ரெண்டு பேரும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹென்றி செவுத்துல தொங்குற அந்த போட்டோவை பார்த்துட்டே இருப்பான். தேவராஜன் அதை பார்த்ததும் கொஞ்சம் சோகமாகிடுவான். இந்த மக்கள் இருக்காங்களே, ஐயோ, ஒருத்தர் ஒருத்தர் தப்பாவே புரிஞ்சுக்கிடுறாங்க, இவங்க கூட சம்பந்தம் இல்லைனா நம்ம வேடிக்கை பார்க்கலாம் இல்ல விலகி போயிடலாம், ஆனா நாம சம்பந்தம் படும் போது நமக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு தேவராஜன் சொல்லுவான். எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு கனவுகளோடு அந்த போட்டோலாம் நான் அவ பக்கத்துல நிக்கிறேன், எனக்கும் அவளுக்கும் பெருசா சண்டை இல்ல சார், கல்யாணமாகி ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம், என்னன்னே தெரியல, அவளுக்கு அக்கம்மாவை சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு, அக்கம்மா செத்தாதான் அவன் நிம்மதியா வாழ முடியும்னு சொல்றா சார், சின்ன வயசுல இருந்த என்ன வளர்த்தது அக்கம்மா தான், அவளை பத்தி என்கிட்ட தப்பா பேசினா என்னால சும்மா இருக்க முடியுமா சார், அதான் இங்க இருக்கணும்னா எனக்கு கொடுக்கற மரியாதைய அக்கம்மாக்கு நீ கொடுக்கணும், அப்படி இல்லனா நீ இங்க இருக்க வேண்டாம், உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன், கோபத்துல அவ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா சார், அதை சொல்றதுக்கே
எனக்கு நாக்கு கூசுது, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை கொலை பண்ணிடுவேன்னு தோணுச்சு. ரொம்ப தப்பான வார்த்தை சொல்லிட்டா சார். ஆத்திரம் வந்தா அறிவு மட்டும் இல்ல ஒழுக்கம் கூடவா கெட்டு போகும். அந்த வார்த்தைய கேட்டதும் கோபத்துல அடிச்சுட்டேன். அப்ப கூட அக்கம்மா தான் வந்து என்ன கண்டிச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. அப்போ டைரக்டாவே அக்கம்மாவை என் ஒய்ஃப் தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டே தேவராஜன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். மிக்சிங் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே தேவராஜன் மாடியில இருந்து கீழே பார்த்து அக்கம்மா மண்ணாங்கட்டி இருந்தா கொஞ்சம் வர சொல்ல அப்படின்னு சொல்லுவான். அவனைத்தான் சாயந்தரத்துல இருந்தே தேடுறேன், எங்க போனாம்னே தெரியலன்னு அக்கம்மா சொல்லுவா. சரி நானே கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டே தேவராஜன் சமையல் அறைக்கு போவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும்னு அக்கம்மா சொல்லுவா. அது மெதுவா நடக்கட்டும், வேற ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தேவராஜன் கேப்பான். மல்லாட்ட பயிறு வறுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போடா தம்பி. உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், அந்த பையன் யாருடா தம்பின்னு அக்கம்மா கேப்பா. எனக்கும் சரியா தெரியலக்கா, ஆனா பேசி பார்த்தா ரொம்ப நல்லவராதான் தெரியுது. அடிக்கடி நம்ம எதிர்த்த வீட்டை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்த வீட்டை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பரியாரி ஒருத்தன் எதிர்த்த வீட்டுல தூக்கு போட்டு செத்தான்னு சொன்னேன். அந்த பரியாரி பேரு பழனியான்னு சொல்லிட்டு கேட்டாரு. எனக்கு எங்க அதை பத்தி எல்லாம் தெரியும், அக்கம்மாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆளு பேரு பழனியாக்கான்னு தேவராஜன் கேப்பான். ஆமாடா தம்பி, அந்த ஆளு பேரு பழனி தான். சரி அவரை தனியா விட்டுட்டு வந்தேன், நான் மேல போயிட்டு வந்துடுறேன்னு தேவராஜன் சொல்லிட்டே அங்கிருந்து கிளம்பிடுவான். சாரி உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன், எங்க ஊரு மல்லாக்கோட்ட பயிறு ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க சாப்பிடுங்கன்னு தேவராஜன் ஹென்றி கிட்ட சொல்லுவான். நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க, அவரும் இத மல்லாக்கோட்ட பயிறுன்னு தான் சொல்லுவாரு, ஆனா நாங்க இத வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்னு ஹென்றி சொல்லுவான். தேவராஜன் அதுக்கப்புறம் தனியா சிரிச்சிட்டு இருப்பான். எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு ஹென்றி கேப்பான். இல்ல உங்களை பாக்குறதுக்கு ஜீசஸ் மாதிரி இருக்கீங்கன்னு அக்கம்மா சொன்னா, அதை நினைச்சுதான் சிரிக்கேன்னு தேவராஜன் சொல்லுவான். மனுஷனை பத்தியோ கடவுளை பத்தியோ முன்கூட்டியே தீர்மானம் ஒண்ணும் இல்லாம திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷன்லயும் கடவுளை பார்க்கலாம்னு ஹென்றி சொல்லுவான். எங்கடா போயிருந்த மண்ணாங்கட்டி, எத்தனை தடவை சொல்றது, எங்கேயாவது போனா சொல்லிட்டு போனு, உனக்கு என்ன திமிரான்னு கீழே அக்கம்மா பேசுறது இவங்க ரெண்டு பேருக்கும் கேக்கும். கொஞ்ச நேரத்துல மாடி படிக்கு யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்கும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அக்கம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு மண்ணாங்கட்டி கதவுக்கு பின்னால நின்னு சொல்லுவான். ஏன் துரை உள்ள வந்து கூப்பிட மாட்டீங்களோ, உள்ள வாடான்னு தேவராஜன் கூப்பிடுவான். வீட்டுக்கு ஏதாவது புது ஆள் வந்தா சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கூச்சப்படுவான்கள்ல, அதே மாதிரியே மண்ணாங்கட்டியும் ரொம்ப கூச்சப்பட்டே அந்த ரூம்குள்ள போவான். ஏண்டா வெளியே போனா அக்கம்மா கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா, எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது, எங்க போன விளையாட போனியான்னு தேவராஜன் கேப்பான். நல்லா சொன்னீங்க, அக்கம்மா கிட்ட சொன்னா எங்க வெளியே போக முடியும், வேலை மேல வேலை தந்து என்ன வெளியே போக விடாது, அதனாலதான் சொல்லாமையே கிளம்பிட்டேன். வர்ற வழியில நம்ம கிளியாம்பாளுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, அதனாலதான் வைத்தியரை கூப்பிட போனேன், அதான் லேட்டுன்னு மண்ணாங்கட்டி சொல்லுவான். இந்த பதில கேட்டதும் தேவராஜனும் ஹென்ரியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹென்றி மண்ணாங்கட்டிட்டு அவனை அறிமுகப்படுத்திட்டே கைய கொடுப்பான். மண்ணாங்கட்டியும் ரொம்ப வெட்கப்பட்டுட்டே கைய கொடுப்பான். சரி நீ கீழே போ, நாங்க ரெண்டு பேரும் இப்ப வந்துடுறோம்னு தேவராஜன் சொல்லுவான். அதுக்கப்புறம் மண்ணாங்கட்டி அங்கிருந்து கிளம்பிடுவான். யார் இந்த பையன்னு ஹென்றி தேவராஜன் கிட்ட கேட்பான். பக்கத்து ஊரு தான், அவனோட அப்பா டெய்லி அவனை அடிப்பாரு, இவன் அஞ்சாவது படிக்கும் போது அவங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாங்க, என் பிள்ளைய உங்க கூடயே வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒருவேளை சோறு மட்டும் போட்டா போதும்னு சொன்னாங்க, அவன் உடம்பு முழுக்க அடிபட்ட தழும்பு இருந்தது, பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது, அதனால நாங்களும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம், அப்ப இருந்தே அவன் இங்கதான் இருக்கான், இப்ப எட்டாவது படிச்சுட்டு இருக்கான், அக்கம்மாக்கு இவன் பையன் மாதிரின்னு தேவராஜன் சொல்லுவான். இத கேட்டதும் ஹென்றி மனசு உருகிடும். காட் பிளஸ் யூன்னு தேவராஜனை பார்த்து சொல்லுவான். எதுக்காக என்ன வாழ்த்துறீங்கன்னு தேவராஜன் கேப்பான். காரணமா தான் வாழ்க்கையில துன்பப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, துன்பப்படுத்துறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க, அதை புரிஞ்சு கொள்றவங்க தான் ரொம்ப குறைவா இருக்காங்க, அந்த குறைவானவர்கள்ல நீங்களும் ஒருத்தர்னு ஹென்றி சொல்லுவான். நீங்க ரொம்ப புகழ்றீங்க, சரி வாங்க நாம சாப்பிட போகலாம், அக்கம்மாக்கு நாம ட்ரிங்க்ஸ் பண்ணது தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுட்டே சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே சாப்பிட வருவாங்க. ஹென்றி சாப்பிடும் போதே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அக்கம்மா கிட்ட சொல்லுவான். நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ரொம்ப சாப்பிட மாதிரி தெரியலையே, ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லையோ அப்படின்னு அக்கம்மா கேட்பா. அதெல்லாம் இல்லங்க, ரெண்டு மூணு நாளா நான் சரியா சாப்பிடல, அதனாலதான் இப்பவும் சரியா சாப்பிட முடியல, இருந்தாலும் நீங்க ரொம்ப அதிகமாவே வச்சிட்டீங்கன்னு ஹென்றி சொல்லுவான். குடும்பம் எல்லாம் பெங்களூர்ல தான் இருக்காப்பான்னு அக்கம்மா கேட்பா. குடும்பம் மூணு நாள் முன்னாடி தான் அப்பா இறந்தாங்க, மூணு வருஷம் முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க, இப்ப யாருமே கிடையாதுங்க, நான் இந்த ஊர்லயே இருக்கலாம்னு வந்திருக்கேன்னு ஹென்றி சொல்லுவான். அதுக்கப்புறம் அக்கம்மா எதுவும் கேட்டுக்க மாட்டா, பார்க்க நல்ல மனுஷனா தான் தெரியுதுன்னு மனசுல நினைச்சுக்குவா. அதுக்கப்புறம் ஹென்ரியும் தேவராஜனும் மாடியில உள்ள ரூமுக்கு போவாங்க. உங்க பப்பா இறந்து மூணு நாள் தான் ஆச்சா அப்படின்னு தேவராஜன் கேட்டுட்டே வருத்தப்படுவான். மது மயக்கத்துல இருந்ததுனால கொஞ்ச நேரத்துல தேவராஜன் தூங்கிடுவான். ஹென்றிக்கு தூக்கம் வராது, பால்கனியில வந்து நின்னு அந்த பாலடைஞ்ச எதிர்த்து வீட்டை பார்த்துட்டே நிப்பான். அக்கம்மா அக்கம்மா கிளியாம்பாளுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு மண்ணாங்கட்டி பேசுறது ஹென்ரியோட காதுல விழும். ஹென்றி அந்த பாலடைஞ்ச வீட்டை பார்க்கும் போது அவனுக்கு அவங்க பப்பா ஞாபகம் வரும். அவனோட அப்பா
அப்பா சொன்ன சில விஷயங்களை நினைச்சு பார்ப்பான். ஹென்றி ஸ்கூலுக்குலாம் போனது கிடையாது. அவனோட அப்பா தான் ஹென்றியோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவரோட அனுபவத்தை பாடமா டெய்லி சொல்லி கொடுப்பாரு. ஹென்றி பெருசா வளர்ந்ததும் ஒரு நாள் அவனோட அப்பா அவனை பார்க்க கூட்டிட்டு போறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசியாகணும். என்னோட சின்ன வயசுல நான் மிலிட்ரியில ஒர்க் பண்ணோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்ப பர்மால டியூட்டி. எனக்கு மைக்கேல்னு ஒரு நண்பன் இருந்தான். அவன் அங்கேயே ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பெண் ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஒரு நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது ஜப்பான்காரன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். அதுல ஏகப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. மைக்கேலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. மிலிட்டரி தர்மப்படி ஒருத்தருக்கு நல்லா காயம் பட்டுச்சுன்னா ஒரே ஒரு புல்லட் மட்டும் நாங்க வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா என் நண்பன் மைக்கேல நான் அப்படி பண்ணல. அவனை என் தோள்ல தூக்கி அவன் மனைவியையும் கூட்டிட்டு 20 மைல் நடந்தோம். எப்படியாவது இந்தியா வந்து சேரணும்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எல்லாரும் காத்து இருந்தோம். ரொம்ப நாளா அந்த ஸ்டேஷனுக்கு எந்த ட்ரெயினுமே வரல. மைக்கேல் அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின் அங்க வந்தது. நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்தியா வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அதே நேரத்துல மறுபடியும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டானுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிணமா கிடந்தது. அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நாங்க எல்லாரும் கிளம்பினோம். அப்பதான் மகனை அந்த பிணங்களுக்கு நடுவுல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த குழந்தைய எடுத்து அது யாருடைய குழந்தைன்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். ஆனா யாருமே அந்த குழந்தைய வாங்க வரல. கடைசியில நாங்களே அந்த குழந்தைய வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணினோம். மைக்கேல் அப்படி காயம் பட்டிருந்தும் கூட அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தான். இந்தியா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்ணினோம். ஆனா திடீர்னு மைக்கேலோட உடம்பு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. அவன் மனைவியோட கையையும் என்னோட கையையும் சேர்த்து வச்சு இவளை எப்படியாவது நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டே அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் நானும் உன்னோட மம்மியும் உன்னை தூக்கிட்டு இந்தியா வந்துட்டோம். அப்ப நான் ரொம்ப அழுதேன். எல்லாரும் நான் மைக்கேல் இறந்ததுக்காக தான் அழுதேன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அது கிடையாது மகனே. என்னோட கடந்த காலத்தை நினைச்சு நான் அழுதேன். இது வரைக்கும் இந்த உண்மையை நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. உன்கிட்ட தான் இப்ப நான் சொல்ல போறேன். எனக்கு 19 வயசு இருக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. இதை கேட்டதும் ஹென்றிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். என்ன பாப்பா சொல்றீங்க, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மகனே, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் உன் மம்மிக்கு கூட தெரியாது. என்னோட ஊரு கிருஷ்ணராஜபுரம். புலவர் குடும்பம்னு சொன்னா எங்க கிராமத்துல தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய குடும்பம். கல்யாணமாகி 10 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்ல. ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வருஷம் திரௌபதி அம்மனை வேண்டி நாங்க கொடை நடத்தினோம். கொடைனா என்னது பப்பான்னு ஹென்றி கேப்பான். கொடைனா செலவெல்லாம் நாம ஏத்துக்கிட்டு திருவிழா நடத்துறது. கஞ்சி ஊத்துறது, தெருக்கூத்து, கரகம், ஆட்டக்காரங்க எல்லாரையும் வரவழைச்சி நம்ம பொறுப்புல எல்லா காரியமும் நடத்துறது. எங்க ஊர்ல பழனி பழனின்னு ஒரு பரியாரி இருந்தான். சின்ன வயசுல இருந்தா எனக்கு அவனை தெரியும். நல்லா பாட்டு பாடுவான், தெருக்கூத்துல வேஷம் போடுவான். எல்லாரு வீட்டுல இருந்தும் மாசம் மாசம் இவ்வளவு நெல்லுன்னு அவனுக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல இருந்து நாம காசும் கொடுப்போம். அந்த பழனி மேல எனக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பரிதாபமும் கூட. நம்ம வீட்டிலயே அவனுக்கு சாப்பாடு, செலவுக்கு காசு எல்லாம் கொடுப்போம். திண்ணையிலேயே படுத்து கிடப்பான் மகனே. ஒரு நாள் புலவர் வீட்டு மருமகளும் அவனுமா ஓடி போயிட்டாங்க. என்ன பப்பா சொல்றீங்க, உங்க ஒய்ஃபும் அந்த பரியாரியுமான்னு ஹென்றி கேப்பான். ஆமா மகனே. பப்பா நீங்க அதுக்காக வருத்தப்பட்டீங்களான்னு ஹென்றி கேப்பான். ஆமா மகனே, ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ போயிட்டாலேன்னு வருத்தம் இல்ல, நான் ஏமாந்து போயிட்டேன்னு வருத்தம். தெருவுல நடந்து போறப்போ திடீர்னு ஒருத்தர் முகத்தை சுழிச்சிட்டு நம்மளை பார்த்து காரி துப்புன மாதிரி நியாயம் இல்லாத அவமான வருத்தம். கோழி கூவுறதுக்கு முன்ன நெல் வேவிக்கிறதுக்காக அவ எழுந்திருக்கும் போதெல்லாம் எனக்கும் முழிப்பு வரும். ஆனா நான் படுத்தே தான் இருப்பேன். சில சமயம் மறுபடியும் தூங்கிடுவேன். ஆனா அன்னைக்கு தூங்கல அதிசயமா தோட்டத்துக்கு கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. தாழ்பால திறக்கிற சத்தமே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுச்சு. நான் பின்னால போய் பார்க்க பூரா இருளோன்னு கிடக்குது. எனக்கு மனசுக்குள்ள என்னமோ ஒரு பயம். அவ பொட்டி மூட்டையெல்லாம் தயாரா எடுத்து வச்சிட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தி அந்த மூட்டையை வந்து தூக்குறான். அது வேற யாரும் இல்ல, வீட்டு திண்ணையில படுத்து கிடக்குற அந்த பழனி தான். அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் நினைச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே வெட்டி சாச்சிருக்கலாம். ஒரு குரல் கொடுத்தா ஊரே திரண்டு வந்திருக்கும். ஆனா என்ன சொல்லி குரல் கொடுக்கிறது? என் பொண்டாட்டி பரையாரி கூட ஓடுறான்னு சொல்லிட்டா குரல் கொடுக்க முடியும்? அடே சபாபதி, நீ என்னடா ஆம்புல, உங்க புலவர் வீட்டு பெருமையெல்லாம் என்ன ஆகும்? சீ, வேற வழிய பாருடான்னு என் மனசாட்சி சொல்லிச்சு. திடீர்னு ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல யோசனை தந்தான். வீட்டுல இருக்கிற பணம், நகை, சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்தேன். தெருவாண்ட போய் பார்த்தேன், யாருமே இல்ல. அதுக்கப்புறம் நானும் அங்க இருந்து ஓடிட்டேன். பப்பா இது என்ன பிளான், எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு ஹென்றி கேட்பான். உனக்கு புரியலையா மகன? முதல்ல கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே இத பத்தி எதுவுமே தெரியாம இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா புருஷனும் பொஞ்சாதியுமா சேர்ந்து குழந்தை இல்லைன்னு எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வரலேன்னு போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நினைப்பாங்க.
நினைப்பாங்க, எனக்கு வேண்டியது அது மட்டும்தான் மகனே, மத்ததெல்லாம் எக்கேடு கிட்ட எனக்கு என்ன பப்பா. அப்ப அந்த பரியாரி அவனை எங்க கூட யாரும் சம்பந்தப்படுத்த மாட்டாங்க, அவன் வேற எங்கேயாவது வெளியூர் போயிருப்பான்னு நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பரியாரியும் அவளும் பக்கத்து கிராமத்துல எங்கேயாவது வாழ்ந்திருந்து அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா புலவர் வீட்டு பெருமை இருக்கட்டும், புலவர் வீட்டு பெருமை இருக்கட்டும், பப்பாவோட இந்த பிளான் எல்லாம் பெரிய தோல்வியில முடிஞ்சிருக்குமேனு ஹென்றி மனசுல நினைப்பான். இத பத்தி பப்பா கிட்ட கேட்டா நல்லா இருக்காதுன்னு எதுவும் கேட்டுக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில தேவராஜன் முழிச்சு பார்க்கும் போது ஹென்றி ஜன்னல் ஓரமா நின்னு பறவைகளை ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். மன்னிக்கணும், நேத்து எப்ப தூங்கினம்னே தெரியல, நீங்க நல்லா தூங்குனீங்களான்னு தேவராஜன் ஹென்ரிட்ட கேட்பான். நான் லேட்டா தான் படுத்தேன், ஆனா சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சுன்னு ஹென்றி சொல்லுவான். அதே நேரத்துல மண்ணாங்கட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு வருவான். நாம காஃபி குடிச்சிட்டு போய் மணியக்காரரை பார்ப்போம்னு தேவராஜன் சொல்லுவான். கவுண்டர் காலையிலேயே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நேத்து ராத்திரி தான் கிளியாம்பாளுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னு மண்ணாங்கட்டி சொல்லுவான். ஏண்டா கிளியாம்பாளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு நீ ஏன் குதிச்சிட்டு இருக்குன்னு தேவராஜன் சிரிச்சுட்டே கேட்பான். சந்தோஷமான விஷயத்துக்கு எல்லாருமே சந்தோஷப்படுறது நியாயம் தானேன்னு ஹென்றி சொல்லிட்டே மண்ணாங்கட்டிய பார்த்து நீ அந்த குழந்தைய பாத்தியான்னு கேட்பான். குழந்தைய பார்க்க கூடாதான் தீட்டாம்னு மண்ணாங்கட்டி சொல்லுவான். தீட்டுனா என்னதுன்னு ஹென்றி தேவராஜன் கிட்ட கேட்பான். தேவராஜன் தலையில அடிச்சுட்டே நம்ம ஜனங்களோட மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே கிடையாதுன்னு சொல்லிட்டே சிரிப்பான். ஏதாவது அர்த்தம் இருக்கும், அவங்களுக்கு அதை தெரியாமலே நம்புறாங்க, நீங்களும் அது தெரியாம மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க, ஆனா கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும்னு ஹென்றி சொல்லுவான். இப்போ நாம என்ன பண்றதுன்னு தேவராஜன் கேட்பான். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க அதை பாருங்க, எனக்காக தள்ளி போட வேண்டாம், கவுண்டரை இன்னைக்கு பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு, நான் சும்மா ஊரை சுத்தி பாத்துட்டு வரேன்னு ஹென்றி சொல்லுவான். எனக்கும் பெருசா எந்த வேலையும் கிடையாது, ஸ்கூலும் லீவு தான், இந்த ஊர்லயும் பாக்குறதுக்கு பெருசா எந்த இடமும் கிடையாது, ஆனா ஆத்து பக்கம் போனா சீனரி நல்லா இருக்கும்னு தேவராஜன் சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக கிளம்புவாங்க. வீட்டுக்கு வெளியே வந்ததும் நிறைய மாடுகள் கூட்டமா போயிட்டு இருக்கும், மாட்டோட கழுத்துல உள்ள மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஹென்றி கண்ணை மூடிட்டே மணி சத்தத்தை கேட்டு ரசிச்சுட்டு இருப்பான். தேவராஜனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிப்பான். ஹென்றி கண்ணை மூடிட்டே தேவராஜனை பார்த்து இந்த மணி சத்தத்தை கேட்கும் போது பியோனா வாசிக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லுவான். தேவராஜன் கூர்ந்து கவனிப்பான், அது பியோனா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும், எப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு ஆச்சரியமா ஹென்றிய பார்த்து கேட்பான். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு, அது அப்படித்தானே இருந்ததுன்னு ஹென்றி சொல்லுவான். அதுக்கப்புறம் தேவராஜனும் ஹென்ரியும் ஆத்தங்கரையை நோக்கி போவாங்க. திரௌபதி அம்மன் கோவில் கிட்ட போனதும் குட் மார்னிங் துரை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஹென்றி திரும்பி பார்ப்பான், துரக்கண்ணு ஒரு கடையில நின்னு டீ குடிச்சிட்டு இருப்பான். ஹென்றி உடனே துரக்கண்ணு கிட்ட போவான். தேவராஜன் எப்பவுமே அந்த டீ கடை பக்கம்லாம் போக மாட்டான், ஆனா ஹென்றி போனதுனால வேற வழி இல்லாம அவனும் கூட போனான். வெளியூர் துரங்க வந்தாதான்ப்பா உள்ளூர் துரங்க எல்லாம் டீ கடை பக்கம் வராங்க அப்படின்னு துரக்கண்ணு தேவராஜனை கிண்டல் பண்ணுவான். டேய் தம்பி, கிளாஸ் நல்லா வெண்ணி ஊத்தி கழுவி ரெண்டு காஃபி போடுறான்னு துரக்கண்ணு சொல்லுவான். இல்ல நாங்க இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம்னு தேவராஜன் சொல்லுவான். டேய் தம்பி, அப்ப காஃபி வேண்டாம், ரெண்டு டீயா போடுறன்னு துரக்கண்ணு சொல்லுவான். துரக்கண்ணோட அந்த முரட்டுத்தனமான அன்பை நினைச்சு ஹென்றி சிரிப்பான். ஆமா துரை, மணியக்காரரை பாக்கணும்னு சொன்னியே, பாத்தியான்னு துரக்கண்ணு கேட்பான். இல்ல அவரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால அவரு ரொம்ப பிஸியா இருக்காருன்னு ஹென்றி சொல்லுவான். டீ கடைக்காரன் ஹென்ரிட்ட எந்த ஊர்னு கேட்பான். பெங்களூர்னு ஹென்றி சொல்லுவான். துரை, நீ பெங்களூர் பக்கம்னா இப்ப போறது இல்லையான்னு டீ கடைக்காரன் கேட்பான். ஹென்றிக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம குழம்பி போய் நிப்பான். அவர் உங்களை கேட்கல, என்ன கேக்குறாரு, என்னோட பேரு துரைக்கண்ணு, ஊர்ல எல்லாரும் என்ன துரன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு துரக்கண்ணு சொல்லுவான். ஹென்றிக்கு உடனே அவங்க பப்பா அவரோட தம்பிய பத்தி சொன்னது ஞாபகம் வரும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனோட பேரு துரைக்கண்ணு, ரொம்ப முரடன், ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பான்னு அவங்க பப்பா சொன்னதை ஹென்றி நினைச்சு பாப்பான். அதே நேரத்துல பாண்டு பையன் அங்க வருவான். எங்க எல்லாம் ரெடி, நாம புறப்படலாம்னு துரக்கண்ணு கிட்ட சொல்லுவான். இங்க வாடான்னு துரக்கண்ணு கூப்பிடுவான். பாண்டு பையன் கிட்ட போனதும் துரக்கண்ணு பல்ல கடிச்சுட்டே பாண்டு பையனை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குவான். ஏண்டா எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நாலு பேர் கூட பேசிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து பேசாத, ஒரு ஓரமா வந்து நில்லுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா. துரையும் வாத்தியாரும் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் போது நான் தான் காஃபி குடிக்க வாங்கன்னு கூப்பிட்டேன், இப்ப அவங்கள விட்டுட்டு நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தா மரியாதையா இருக்குமாடான்னு துரக்கண்ணு கேப்பான். பாண்டு பையனுக்கு அப்பதான் அவன் பண்ண தப்பு புரியும். ஹென்றிக்கு துரக்கண்ணும் அவங்க அப்பாவை போலவே நாகரீகமா நடந்துகிட்டத பாக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். துரக்கண்ணு ஹென்றிய பார்த்து, அப்ப நான் வரேன் துரை, வாத்தியார் வீட்டுல தானே இருக்க, எனக்கும் இந்த ஊர் தான், வாத்தியார் வீட்டுக்கும் எதிர்த்த வீடு இருக்குல்ல, அது எங்க அண்ணன் வீடு தான், நாலஞ்சு தலைமுறையாவே இந்த ஊர்ல தான் இருந்தோம், இப்பதான் இந்த ஊரு பிடிக்காம இங்க இருந்து வேற ஊருக்கு போயிட்டேன்னு துரக்கண்ணு சொல்லுவான். தேவராஜன் இத கேட்டதும் துரக்கண்ணை ரொம்ப ஆச்சரியமா பாப்பான். என்ன வாத்தியாரை அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் இத பத்தி தெரிஞ்சிருக்காது, நீங்க எல்லாம் அப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்கன்னு துரக்கண்ணு சொல்லுவான்.
ஹென்றி இது எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி துரக்கண்ணுவை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் துரக்கண்ணு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அன்னைக்கு கிருஷ்ணராஜபுரத்துல சந்த நாள், அதனால திரௌபதி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருத்தி பாட்டு பாடிட்டே மரவள்ளி கிழங்க வித்துட்டு இருப்பா. ஹென்றி அவளை பார்த்துட்டே இருப்பான். தேவராஜன் ஹென்றி கிட்ட, நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த கிழங்கு விக்கிறவ ஹென்றிய பார்த்து கிழங்கு வேணுமான்னு சொல்லிட்டு கேப்பா. ஹென்றியும் கிழங்கு வாங்குறதுக்காக அவ கிட்ட போவான். காசு எடுக்கிறதுக்காக சட்ட பாக்கெட்ல கைய விடுவான், பர்ஸ் இருக்காது. அம்மா நாங்க ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக கிளம்பணும், நான் பர்ஸை எடுத்துட்டு வரலன்னு ஹென்றி ரொம்ப வெள்ளைத்தனமா சொல்லுவான். பரவாயில்ல, இந்த கிழங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. அதே நேரத்துல தேவராஜன் அங்க வருவான். ஹென்றி கிழங்கு சாப்பிடறத பாத்துட்டு, நம்ம வீட்லயே இந்த கிழங்கு ரொம்ப அதிகமா இருக்குது, ஏமா இந்த கிழங்குக்கு எவ்வளவு காசு கேக்குற அப்படின்னு கேப்பான். அவ தேவராஜன கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் ஒண்ணு கிழங்கு அவர்கிட்ட விக்கல அப்படின்னு சொல்லுவா. ஹென்றி அந்த கடை தெருவுல உள்ள எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருப்பான். மக்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டை போடுறது, மாட்டு வண்டியில பூசணிக்காய கொண்டு போறது, இது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருப்பான். இங்க பாக்குறதுக்கு அப்படி ஒண்ணும் பெருசா இல்லன்னு தேவராஜன் சொன்னதை அவன் நினைச்சு பாப்பான். இங்க அப்படி என்ன இருக்குன்னு இவன் இப்படி பாத்துட்டு இருக்கான், இன்னைக்கு நாம ஆத்துல குளிக்க போன மாதிரி தான் அப்படின்னு தேவராஜன் மனசுல நினைப்பான். ரொம்ப லேட் ஆகிட்டு, நாம கிளம்பலாமான்னு தேவராஜன் கேப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்துட்டு ஆத்து பக்கம் போயிடுவாங்க. ஊருக்கு ஒதுக்கு புறமா மலையடி வாரத்துல அந்த ஆறு இருக்கும், பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கரை ஓரமா இருக்கிற மரங்கள், அதுல இருந்து வர்ற காற்றுன்னு அந்த இடமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். தேவராஜன் அந்த மலைய பார்த்துட்டே அவனோட பேரை சொல்லி கத்துவான், அது திரும்ப எக்கோ கேக்கும். இத பாத்துட்டு இருந்த ஹென்றி பப்பா அப்படின்னு சொல்லிட்டே கத்துவான். இத கேட்டதும் தேவராஜன் ரொம்ப வருத்தப்படுவான். திரும்ப வர்ற எக்கோ மகனேன்னு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மலைய பாத்துட்டு இருப்பான். ஹென்றியோட முகத்துல எந்த வருத்தமும் இருக்காது, அவன் எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமாவே இருப்பான். இவனோட பப்பா இறந்து வெறும் 3 நாள் தான் ஆச்சு, இவனால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு தேவராஜன் மனசுல நினைப்பான். ஹென்றி கரையோரமா இருந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்பான். தேவராஜன் ஆத்துக்குள்ள இருந்து குளிச்சுட்டு இருப்பான். முட்டளவு தண்ணில தேவராஜன் சோப்பு போட்டு இருக்கும் போது சோப்பு தவறி ஆத்துல விழுந்துடும். சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு முன்னையும் பின்னையுமா குனிஞ்சு தேடிட்டு இருப்பான். இத கரையோரத்துல இருந்து பாக்குற ஹென்றிக்கு தேவராஜன் சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறது போல இருக்கும். தேவராஜனை கிண்டல் பண்றதுக்காக ஹென்றியும் கரையோரத்துல நின்னு சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு சொல்லிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இத பாக்குற தேவராஜனும் விழுந்து விழுந்து சிரிப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா கழியும். ஹென்றி தேவராஜன் கிட்ட அவனை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லுவான். எங்க பப்பா தான் துரைக்கண்ணுவோட அண்ணன், அந்த பாலடைஞ்ச வீட்டோட சாவி என் கிட்ட தான் இருக்கு, எங்க பப்பா என்ன சன்ன அடாப்ட் பண்ணதுக்கான சர்டிபிகேட், சொத்து எல்லாம் என் பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். தேவராஜனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது. என்னதான் இருந்தாலும் ஹென்றி வளர்ப்பு பையன் தான், துரைக்கண்ணு எப்படி எல்லா சொத்தையும் இவனுக்கு விட்டு கொடுப்பான்னு யோசிப்பான். 3 நாள் கழிச்சு மணியக்காரர் வீட்டு திண்ணையில பஞ்சாயத்து கூடுவாங்க. இதோ இருக்கார்ல, இவர் தான் நம்ம மணியக்காரர், ரொம்ப நல்ல மனுஷன். ஹென்றி அப்பாவை சின்ன வயசுல இருந்தே இவருக்கு நல்லா தெரியும். அவரோட நண்பன் தான் இவர். அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் பேரு வேலு கிராமணி. சில பேரை பாத்தீங்கன்னா எல்லா கூட்டத்திலயும் இருப்பாங்க, ஆனா எதுவுமே பேச மாட்டாங்க. கூப்பிட்டாங்களேன்னு ஒரு மரியாதைக்காக வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த வேலு கிராமணி. இங்க என்ன நடக்குது, எதுக்காக நம்மள கூப்பிட்டாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் தான் நம்ம கோயில் தர்மகர்த்தா, கனக சபை முதலியார். அவருக்கு பக்கத்துல இருக்கிறவரு எதிர் வீட்டு போஸ்ட் ஆபீஸ் ஐயர். இந்த கூட்டத்துக்கு நடுவுல தேவராஜனும் ஹென்றியும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. துரக்கண்ணு அந்த தெருவுல அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருப்பான். பாண்டு பையன் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் எல்லாரும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இவ்வளவு நாளும் துரக்கண்ணு தான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தான். இப்ப திடீர்னு ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானே, என்ன பண்றதுன்னு மணியக்காரர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹென்றிக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும். ஹென்றிய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற தேவராஜன், ஹென்றி கண்டிப்பா எல்லா சொத்தையும் எடுத்துக்க மாட்டான், துரக்கண்ணுக்கு கொஞ்சமாவது கொடுப்பான்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பான். மணியக்காரர் ஹென்றிய பார்த்து, எப்பா எல்லாம் சரிதான், சபாபதி பிள்ளையோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியான்னு கேப்பாரு. நானும் அவரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள், அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன்னு சொல்லுவாரு. ஹென்றி உடனே போட்டோ எடுக்க போவான். ஐயோ, இந்த போட்டோல பப்பா பக்கத்துல மம்மி இருக்குதே, அதை பார்த்தா இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலேன்னு யோசிப்பான். சரி, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதையும் வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு அந்த போட்டோவை எடுத்து மணியக்காரர்கிட்ட கொடுப்பான். மணியக்காரர் அந்த போட்டோவை பார்த்ததும், இது என்ன சபாபதி பிள்ளை ஆளே மாறி போய்
இருக்கிறாரே, பக்கத்துல இருக்கிறது அவரு பொஞ்சாதி மாதிரி தெரியலையே, வேற யாரோ மாதிரில இருக்குன்னு மனசுல நினைப்பாரு. போட்டோவை திரும்ப ஹென்ரிட்ட கொடுக்க போகும்போது தவறி கீழே விழுந்துடும், அத தர்மகர்த்தா பாத்துடுவாரு. சபாபதி பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கிற ஹென்ரியோட மம்மி போட்டோவை பார்த்ததும் தர்மகர்த்தா முகமே மாறிடும். இது யாரு, உங்க தாயாருங்களா அப்படின்னு ஹென்ரிய பார்த்து கேட்பாரு. ஹென்ரியும் ஆமான்னு பதில் சொல்லுவான். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது, பஞ்சாயத்துல இந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஆகணும். இந்த சொத்து பத்திரத்துல உங்களை பத்தி ஸ்வீகார புத்திரன் அப்படின்னு எழுதிருக்கு. அப்படின்னா இந்த அம்மாவுக்கு இவர் மூலமா நீங்க பிறக்கல அப்படிதானேன்னு தர்மகர்த்தா ஹென்ரிய பார்த்து கேட்பாரு. ஹென்றி இத கேட்டதும் கோபப்படுவான்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா ஹென்றி சிரிச்சுட்டே தர்மகர்த்தாவை பார்த்து ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரியே தாங்கன்னு சொல்லுவான். ஆனா தேவராஜன் இத கேட்டதும் ரொம்பவே கோபப்படுவான். அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல துரக்கன்னு எல்லாரையும் பார்த்து, அட எவன் எவனுக்கு பிறந்தான்னு எவனுக்கு தெரியும், மத்தவங்க சொல்றத வச்சுதானே எல்லாரும் நம்புறோம் அப்படின்னு சொல்லுவான். இத கேட்டதும் தேவராஜனுக்கு சிரிப்பு வந்துடும். பஞ்சாயத்துல சிரிக்க கூடாதேன்னு ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருப்பான். கனகசபை முதலியாருக்கு ஒண்ணுமே புரியாது, துரக்கன்னு நம்ம மேல கோபப்படுறானா இல்ல புதுசா வந்தவன் மேல கோபப்படுறானான்னு புரியாம துரக்கண்ணுவ வெறிச்சு பாத்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு மணியக்காரர் வீட்டுக்குள்ள இருந்து கிளியாம்பா குழந்தை அழுகிற சத்தம் கேக்கும். ஹென்றி இது எல்லாத்தையும் மறந்து குழந்தை அழுகிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். கனகசபை முதலியார் தேவராஜனை பார்த்து, பத்திரம் உயில் எல்லாம் சரிதான், இத்தனை வருஷமா துரக்கண்ணு பிள்ளைதான் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான், அத பத்தியும் நாம யோசிக்கணும். கோர்ட்டுக்கு போனா கூட ஹென்றி கனகசபை முதலியார பார்த்து சிரிப்பான். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு புரியாம அவர் பேசுறத நிறுத்திடுவாரு. உடனே மணியக்காரர் முதலியார பார்த்து, சரிங்க அதுக்கு நாம என்ன செய்யறது, துரக்கண்ணு பிள்ளைதான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாரு. துரக்கண்ணு எல்லாரையும் பார்த்து, எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணதும் சொத்துல பாதிய என்னோட பேர்ல எழுதி வச்சாரு, ஆனா நான் தான் 2 வருஷத்துல அது எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. அதுக்கு அப்புறம் கூட அவரோட சொத்தை நான் பாதுகாக்க மட்டும்தான் செய்யறேனே தவிர அது எதையுமே நான் இதுவரைக்கும் வித்தது கிடையாது. இப்ப என்னோட அண்ணன் பையனே வந்திருக்கான், நியாயப்படி அந்த சொத்து எல்லாமே அவனுக்கு தான் போகணும், அதனால எல்லா சொத்தையும் அவனே எடுத்துக்கிடட்டும்னு துரக்கண்ணு சொல்லுவான். இத கேட்டதும் பஞ்சாயத்துல உள்ள எல்லாருக்கும் துரக்கண்ணு மேல ரொம்ப மரியாதை வந்துடும். சொத்துக்காக எவ்வளவு பேர் சண்டை போடுவாங்க, ஆனா துரக்கண்ணு இப்படி எல்லா சொத்தையும் விட்டு கொடுக்கானேன்னு நினைப்பாங்க. சரிப்பா இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நாம எழுத ஆரம்பிச்சிடலாம், வாத்தியாரே நாங்க சொல்றத அப்படியே எழுதுங்க அப்படின்னு மணியக்காரர் சொல்லுவாரு. தேவராஜன் உடனே அவங்க சொல்ற எல்லாத்தையுமே எழுதுவான். எழுதி முடிச்சதும், நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் எதை சேர்க்கணும் எதை நீக்கணும்னு சொல்லுங்க, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதும் மேற்கண்ட சொத்துகளின் உரிமைதாரரான சபாபதி பிள்ளையின் சுவீகார புத்திரனான ஹென்றிக்கு அப்படின்னு சொல்லும் போது, வாத்தியாரை நிறுத்துங்க அப்படின்னு துரக்கன்னு சொல்லுவான். அதான் எங்க அண்ணன் பையன் முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு வெறும் ஹென்றின்னு போடுறீங்க, ஹென்றி பிள்ளை அப்படின்னு போடுங்கன்னு துரக்கன்னு சொல்லுவான். தேவராஜனுக்கு சிரிப்பு அடக்கவே முடியாது. ஹலோ மிஸ்டர் ஹென்றி பிள்ளை அப்படின்னு ஹென்றியை பார்த்து சொல்லுவான். பதிலுக்கு ஹென்றி, எஸ் மிஸ்டர் தேவராஜன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். நோனோ நான் பிள்ளை கிடையாது, நான் நாயக்கர் அப்படின்னு தேவராஜன் சொல்லுவான். எழுதி முடிச்சதும் எல்லாருக்கிட்டையும் தேவராஜன் கையெழுத்து வாங்குவான். கடைசியா ஹென்றிய கையெழுத்து போட சொல்லுவான். ஹென்றி எல்லாரையும் பார்த்து, நான் பிறந்ததுல இருந்தே எங்க பப்பா கூட தான் எப்பவும் இருப்பேன், அவர் இந்த ஊரையும் ஊர்ல உள்ள மக்களையும் பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்த இந்த ஊர்ல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், இந்த சொத்து எல்லாத்தையும் மிஸ்டர் துரக்கண்ணு பிள்ளையே எடுத்துக்கிட்டும், எனக்கு எங்க அப்பா வாழ்ந்த அந்த வீட்டை மட்டும் தாங்க, அப்படி அதுவும் இல்லனா எனக்கு இந்த ஊர்ல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவான். நீங்க என்ன கேக்கலாம், இதெல்லாம் பத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு, இப்பதான் நீங்க எல்லாரும் என்ன சபாபதி பிள்ளையோட மகனா ஏத்திருக்கீங்க, அதனாலதான் இத பத்தி நான் சொல்றேன்னு ஹென்றி சொல்லுவான். ஹென்றி இப்படி சொல்லுவான் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தேவராஜனுக்கு ஹென்றிய நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். என்னப்பா இவன் துரக்கண்ண விட ஒரு படி மேல போயிட்டானேன்னு மணியக்காரர் முதலியார் எல்லாரும் நினைப்பாங்க. திரும்ப எல்லாரும் சேர்ந்து சபாபதி பிள்ளை எழுதினது எழுதினதாகவே இருக்கட்டும், துரக்கண்ணு பிள்ளை இந்த சொத்துக்கும் சபாபதி பிள்ளையோட மகனுக்கும் பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம பஞ்சாயத்து சுமூகமா முடியும். ஹென்றி பிள்ளைய இப்ப அந்த ஊரோட ஒருத்தரா எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. துரக்கண்ணு ஹென்றிய பார்த்து, மூக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, மத்தபடி எங்க அண்ணனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஹென்ரிட்ட சொல்லுவான். ஹென்ரியும் தேவராஜனும் இத கேட்டதும் சிரிப்பாங்க. சரி தம்பி கிளம்பப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம்னு ஹென்ரிய துரக்கண்ணு கூப்பிடுவான். தேவராஜனுக்கு ஹென்ரிய பிரிய மனசே இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் ஹென்றி என் கூட இருக்கட்டும், நாளைக்கு வந்து கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு துரக்கண்ணிட்ட சொல்லுவான். சரி பரவாயில்ல அப்ப நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரக்கண்ணு அங்க இருந்து கிளம்பிடுவான். வீட்டுக்கு வந்ததும் பஞ்சாயத்துல நடந்ததை சொல்லி ஹென்ரியும் தேவராஜனும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்கன்னு துரக்கண்ணு சொன்னதை தேவராஜன் சொல்லிட்டே சிரிப்பான். மிஸ்டர் துரைக்கண்ணு
ரொம்ப நல்ல மனுஷர், அவர் என்ன பப்பாவின் சொந்த மகன் நினைக்கிறது ரொம்ப நல்லதுதான். அவரை பொறுத்தவரை அது அப்படியே இருக்கட்டும். உண்மைகள் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஒரு நல்ல நம்பிக்கைய சிதைக்காமல் இருக்கிறதே முக்கியம்னு ஹென்றி சொல்லுவான். அடுத்த நாள் காலையில துரக்கண்ணு வந்து ஹென்ரியையும் தேவராஜனையும் குமாரபுரத்துல இருக்கிற அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். துரக்கண்ணுக்கு 5 பையன்களும் ஒரு பெண் குழந்தையும் உண்டு. ஹென்றி துரக்கண்ணு வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருப்பான். 4வது நாள் சாயந்தரம் தேவராஜன் ஹென்ரிய பாக்குறதுக்காக அங்க வருவான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே துரக்கண்ணும் அங்க வருவான். துரக்கண்ணு ரெண்டு பேரையும் பார்த்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நாம ஆலம்பட்டியில இருந்து வரும்போது ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தாலே, அதே பொண்ணு இன்னைக்கு ஒரு புளிய மரத்துக்கு அடியில துணியே இல்லாம நின்னுட்டு இருந்தா. எனக்கு என்னவோ திரௌபதி அம்மன் சிலைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அது கிட்ட போய் நீ யாரு என்னன்னு கேட்டேன், ஆனா என்ன கண்டுக்காம அது பாட்டுக்கு நடந்து போச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு துரக்கண்ணு கேட்பான். அது பைத்தியமா இருக்கும்னு தேவராஜன் சொல்லுவான். அப்படி இருந்தா அப்படிதான் நினைப்பாங்கன்னு ஹென்றி சிரிச்சுட்டே சொல்லுவான். அப்ப அவ பைத்தியம் இல்லன்னு நீங்க சொல்றீங்களான்னு தேவராஜன் கேட்பான். எதையும் ஆராய்ஞ்சு பார்க்காம சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் நிர்வாணமா இருக்கிறத வச்சு எப்படி அவனை பைத்தியக்காரன்னு சொல்ல முடியும்? வேணும்னா உங்க வழக்கப்படி இன்டீசன்ட் அப்படி வேணா சொல்லலாம்னு ஹென்றி சொல்லுவான். அப்ப பாண்டு பையன் அந்த இடத்துக்கு வேகமா தலதெறிக்க ஓடி வருவான். என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. நம்ம மணியக்காரர் இல்ல, அவரை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஏதோ சாராயம் காய்ச்சி குடிச்சாராம். அவரு கூட இன்னும் 4 பேரையும் சேர்த்து புடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லுவான். ஐயோ, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, அவரு பொண்ணை கூட இந்த ஊர்ல தானே கட்டி கொடுத்திருக்காரு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாச்சேன்னு துரக்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தேவராஜனும் துரக்கன்னும் ஹென்ரிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மணியக்காரர் எதுவுமே பேசாம ரொம்ப தலகுனிஞ்சு இருப்பாரு. துரக்கண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், சார் எங்க ஊர் தான் சார், ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுவான். அவ்வளவு மானம் உள்ளவன் எதுக்குடா குடிக்கிறான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. சார் அவன் இவன்னு மரியாதை இல்லாம பேசாதீங்க, அவருக்கு ஜாமீன் கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம்னு துரக்கண்ணு சொல்லுவான். ஒரு வழியா பேசி மணியக்காரரை வெளியே கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சு தேவராஜனும் துரக்கண்ணும் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த பக்கம் ஹென்ரியும் பாண்டு பையனும் தேவராஜனையும் துரக்கண்ணுவையும் எதிர்ப்பு நியாயமாப்படும். ரொம்ப நேரம் கழிச்சு தேவராஜனும் துரக்கண்ணும் அங்க வருவாங்க. ஒரு வழியா மணியக்காரர ஜாமீன்ல எடுத்துட்டோம், ஆனா பாவம் மனுஷன் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு, எதுவுமே பேசல, விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சுன்னு துரக்கண்ணு சொல்லுவான். சரி, நம்ம வீட்டை மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கணும், நாளைக்கே அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு ஹென்ரியும் துரக்கண்ணும் சொல்லுவாங்க. மணியக்காரர் வீட்டுக்கிட்ட போனதும் நாகம்மாள் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருப்பா. தெருவுல நின்னு அவரை ரொம்ப கேவலமா திட்ட ஆரம்பிப்பா. அவர் ஏற்கனவே ரொம்ப மனசு உடஞ்சு போய் இருப்பாரு. இப்ப நாகம்மாளும் அதை புரிஞ்சிக்காம திட்டினதுனால வீட்டுக்குள்ள போய் தூக்கில தொங்கிடுவாரு. துரக்கண்ணுக்கும் ஹென்ரிக்கும் தேவராஜனுக்கும் மணியக்காரர் இறந்தது தெரிய வரும். எல்லாரும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஆனா ஹென்ரியோட முகத்துல மட்டும் எந்த மாற்றமுமே இருக்காது, அவன் எப்பவும் போலதான் இருப்பான். ஹென்றி அவனோட வீட்டை பழைய மாதிரி புதுப்பிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டென்ட் போட்டு அங்கேயே தங்கி இருப்பான். ஒரு நாள் ராத்திரி அந்த டென்ட்ல ஹென்றி, தேவராஜன், துரக்கண்ணு எல்லாருமே இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்கும், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த பெண் நிர்வாணமா செங்கல் பக்கத்துல வந்து நிப்பா. எல்லாரும் அந்த பெண்ணை அங்க இருந்து விரட்டி விடுவாங்க, ஆனா அவ அவங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டா, அதே இடத்திலேயே நின்னுட்டு இருப்பா. ஹென்றி அந்த பொண்ணு பக்கத்துல போவான். இவளை எப்படி கூப்பிடுறது, இவளும் ஒரு குழந்தை மாதிரி தானே அப்படின்னு மனசுல நினைப்பான். தேவராஜன் ஹென்ரிய பார்த்துட்டு, இவன் சொன்னா மட்டும் அந்த பொண்ணு கேக்கவா போகுது அப்படின்னு மனசுல நினைப்பான். ஹென்றி அந்த பொண்ணை பார்த்து, ஹே பேபி, ஸ்வீட் கேர்ல இந்த துணியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஏதோ புரிஞ்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கும். ஹென்றி அந்த துணியை அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பான். அந்த பொண்ணு அதை வாங்கிப்பா. இத பார்த்ததும் தேவராஜனுக்கும் துரக்கண்ணுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம சொல்லும் போது அந்த பொண்ணு எதுவுமே கேட்கல, ஆனா இவன் பேசினா மட்டும் எப்படி அந்த பொண்ணுக்கு புரியுதுன்னு யோசிப்பாங்க. அந்த பொண்ணு அந்த துணியை மேல போத்திக்கிட்டு இவங்க பக்கத்துல வந்து நிப்பா. துரக்கண்ணு ஹென்ரிய பார்த்து, துரை பேசாம இந்த பொண்ணை நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கிட்டா என்ன, பாவம் புத்தி சரியில்லாம இருக்கு, நம்மள மாதிரியே எல்லாரும் இவளை பேபியா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். ஹென்றி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவான், இந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணல, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற முதல் விருந்தாளி இவதான், ஆனா இவ உட்கார்ந்திருக்கிற தோரணைய பார்த்தா இந்த வீட்டுக்கு இவதான் எஜமானியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கேட்காமலே அவ இங்க இருப்பான்.
இருப்பான்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப வந்தது மாதிரியே பொழுது விடிஞ்சதும் அவ உடுத்திருக்கிற துணியை அவிழ்த்துட்டு இவ போனாலும் போகலாம். அவ அப்படி செஞ்சாலும் அதுல எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அதுக்காக வருத்தப்படுவீங்கன்னு ஹென்றி சொல்லுவான். கண்டிப்பா நாங்க வருத்தப்படுவோம்னு தேவராஜனும் சொல்லுவான். ஹென்ரியோட வீட்டு வேலை முடிகிற வரைக்கும் பேபி அங்கேயே இருந்து அவளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. ஹென்ரிய மாதிரியே எல்லாருமே இப்ப அவளை பேபின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. பேபி அவங்கள ஒருத்தியா இப்ப மாறிடுவான். ஒரு வழியா வீட்டு வேலை முடிஞ்சு கிரக பிரவேசம் நடக்க ஆரம்பிக்கும். அக்கம்மா பேபியை குளிப்பாட்டி புது துணி போட்டு விட்டு இருப்பா. பேபி தேவதை மாதிரி அந்த வீட்டுல இருப்பா. ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. அக்கம்மாவும் அங்க வருவா. வழக்கமா அக்கம்மா எந்த வீட்டுக்கும் போக மாட்டா. ஹென்ரியோட வீட்டுக்கு வந்ததும் ஹென்ரிக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ திடீர்னு பேபி அந்த கூட்டத்துல இருக்க மாட்டா. ஹென்றி பேபிய வீட்டு முழுக்க தேடுவான். ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டா. ஹென்றி வீட்டோட பின்பக்கம் போவான். அங்க பேபி உடுத்திருந்த டிரெஸ் ஒரு இடத்துல கிடக்கும். பின் கதவை திறந்து பார்ப்பான். அங்க பேபி வயல் வெளிக்கு நடுவுல எந்த துணியுமே இல்லாம எப்படி வந்தாலோ அதே மாதிரியே நடந்து போயிட்டு இருப்பா. ஹென்றி அவ போறத பார்த்துட்டே இருப்பான். உனக்காக எப்பவும் இந்த வீட்டு கதவுகள் திறந்திருக்கும் அப்படின்னு மனசுல நினைப்பான். துர துர இங்க வா அப்படின்னு அவசரமா துரக்குன்னு கூப்பிடுறது ஹென்ரியோட காதுல விழும். ஹென்றி திரும்பி பார்ப்பான். அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் மேலதாளத்தோட இருப்பாங்க. இந்த புக்ல நான் படிச்சு எனக்கு பிடிச்ச சில வரிகளை நான் உங்ககிட்ட சொல்றேன். வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டிய தர்மம் ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே சந்தோஷமா இருங்க. மனுஷனை பத்தியோ கடவுளை பத்தியோ முன்கூட்டியே தீர்மானம் இல்லாம திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷன்லயும் கடவுளை பார்க்கலாம். உண்மை ஒன்னும் அவ்வளவு பெருசு கிடையாது. ஒரு நல்ல நம்பிக்கையை சிதைக்காமல் இருப்பதுதான் முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.